எல்லாரும் நியத்து வைங்க, எங்கட பாவத்துக்கு நாங்க தௌபா செய்வோம். பாவத்துக்கு தௌபா என்ன? என் குடும்ப உறவுகளை நான் முறித்து வாழுகிறேனா, அதுக்கு தௌபா தொழுகிறதல்ல, அதுக்கு தௌபா தொழுகிறதல்ல, அதுக்கு தௌபா தஸ்மீஹ கையெடுக்கிறதல்ல, அதுக்கு தௌபா சதக்கா கொடுக்கறதல்ல. அதுக்கு தௌபா என்ன தெரியுமா? நான் யாரோட எல்லாம் கோபம், யாரோட எல்லாம் கோபிச்சு கொண்டிருக்கிறேனா, எனக்கும் அவர்களுக்கு இடையில குரோதமா, ஒரு குறைஞ்ச பட்சம் தௌபா என்ன தெரியுமா? ஒரு டெலிபோன் கோல எடுத்து, உங்களுக்கு என்ன சரி, நான் தவறு செஞ்சிருந்தா அல்லாவுக்காக வேண்டி என்ன மன்னிச்சுக்கோங்க, வாப்பான்னு வாப்பான்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கூட கேட்கலதா? அல்லாஹ் கேட்கிறான், மனிதா நீ எனக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாயப்பா, சரி நான் உன்னை மன்னிச்சிறேன், நீ சொல்லு பார்ப்போம் நீ எத்தனை பேரை மன்னிச்சிருக்கிறாய். எனக்கு தவறு செய்து விட்டு நீ எனக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாய், நான் மன்னிப்பேன். ஆனா உனக்கு தவறு செய்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்க உனக்கிட்ட மன்னிப்பு கேட்டா நீ மன்னிப்பியா? மன்னிப்பு கேட்க முடி மன்னிச்சிருக்கிறாயா? உங்களுக்கு யாராவது தவறு செஞ்சிட்டாங்களா, உங்களுக்கு யாராவது அநியாயம் செஞ்சிட்டாங்களா, உங்களை பத்தி யாராவது குறையா பேசிட்டாங்களா, உங்களோட உடமைகளை யாராவது எடுத்துக்கொண்டாங்களா? அல்லாஹ் சொல்றான், அதை மன்னித்து விடுங்கள், அதை மறந்து விடுங்கள் சொல்லிவிட்டு சொல்றான், என்னப்பா மறந்து விடுவதை நீங்க விரும்பவில்லையான்னு கேட்கிறான். வாழ்க்கையில எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கும் சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன், இதை கேட்கிற மக்கள் அனைவருக்கும் சொல்றேன், அன்புக்குரியவர்களே, நண்பர்களே, வாழ்க்கையில பிறரை மன்னிப்பது, பிறருடைய தவறுகளை மறைத்து விடுவது, பிறருடைய தவறுகளை மறந்து விடுவது, இது ஒரு கஷ்டமான கேன்சருக்கு மருந்து குடிக்கிற மாதிரி ஒரு டேப்லெட். இது கேன்சர் பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுத்தா முடியெல்லாம் பேய்த்திடும். அலங்கோலமான தோட்டமாக இருக்கும், ஆனாலும் குடிக்கத்தான் வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாப்பானா? குடிக்கத்தான் வேண்டும், உயிர் வாழோலமா குடிக்கத்தான் வேண்டும். இதே போல மற்றவர்களுடைய பாவத்தை மறைப்போம், மற்றவருடைய பாவத்துக்கு திரை போட்டு விடுவோம், அதை பத்தி பேசாம இருப்போம். அன்புக்குரிய சகோதரே, இதை போல நல்ல அமல் வேறொன்றும் கிடையாது.